தமிழ்நாட்டில் சிரிப்பு அப்படின்னாலே அது குமரி முத்து தான். பல நடிகர்கள் வந்து பேசணும் இல்லை ஏன்னா காமெடி பண்ணால் அவங்கள பார்த்தா சிரிப்பாங்க, ஆனால் குமரி முத்து ஸ்க்ரீனில் வந்தாலே ஜனங்கள் அப்படி சிரிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நகைச்சுவை மன்னனாக இருந்தவர். சின்ன சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு ரோல்லையும் பின்னிட்டு போயிடுவார். மகேந்திரன் அப்படிங்கிற டைரக்டர், இவர் இல்லாமல் எந்த படமும் பண்ணதில்லை. அவர் ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு நடிகர். இவர் இப்படிப்பட்ட ஒரு சாதனையாளரான குமரி முத்து தமிழில் வந்து சங்க இலக்கியங்களை பிச்சு உதவுவார். திமுக பேச்சாளராகவும் இருந்து கலைஞர் விருதும் வாங்கிய குமரி முத்து ஆரம்ப காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தவர். அவரை ஒரே ஒரு சொல் பெரிய நடிகனாக்கி இத்தகைய சாதனைகளை புரிய வச்சிருக்கு. பொண்ணை பார்க்க அவர் கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணை பார்க்க போயிருக்காரு. அந்த பொண்ணை பார்த்துட்டு இவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, இதெல்லாம் ஒரு மூஞ்சா, என்ன பாருனா எங்கேயோ பார்க்குறான் அப்படின்ட்டு அவருடைய மாறு கண்ணை பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருக்கு. ஆனால் அதை கேட்டு அவர் வருத்தப்படலை. என்னையா நீ எப்படி கிண்டல் பண்ண அப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணி சினிமாவில் நடித்து கிட்டத்தட்ட 700 படத்துக்கு மேலே நடித்து ஒரு நடிகர் ஆகிட்டார். சினிமாவில் நடிக்கணும்னா ஒரு அழகனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் இல்லை, திறமை இருந்தாலே நடிக்க முடியும் அப்படின்னு காமிச்சார். நம்ம குமரி முத்து ஐயா வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் இது தான். நம்மளோட குறையை யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா அதை நினச்சி வருத்தப்படாமல், யார் நம்மளை கிண்டல் பண்ணாங்களோ அவங்களே நம்மளை பார்த்து அசந்திடணும், அந்த அளவுக்கு நம்ம உயரணும். அதுதான் குமரி முத்து நமக்கு சொன்ன பாடம்.